அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன்ல அந்த கஃபாருல் கத்தாயா. நான் எந்த நம்பிக்கையில் நாங்கள் சொன்னோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்க சமூகத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, துரோகம் பண்ணாங்க, அதாவது அழித்துளிக்கிற அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த துரோகத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு மன்னிச்சாங்க. கஃபிர் வன்னிய துனூபிக்கு வருவேன், வரல, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு, வரல சொல்லிக்கணும் அதையும். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்கள் சொல்லணுமா நீங்கள் சொல்லணுமா, சுபஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா, அப்ப கஃபிர் வன்னிய துனூபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் என்பதை நாங்கள் தீர்மானிக்கணும். அது நீங்க தீர்மானிக்கிறீங்க. இல்லை இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடாத அல்லாஹ் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள்லாம் இருக்குதே, தோளமாட்டான், விபச்சாரம் செய்வான், திருடுவான், கொள்ளையடிப்பான், கொலை பண்ணுவான், இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல, இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் வந்து ரசூல்லா மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா, நீங்க என்ன சொல்றீங்க, ரசூல்லா மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை, எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரும் கேட்கற, நீ யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை என்பது ஈமான் உள்ள சம்பந்தப்பட்டது, அதையும் சொல்லிக்கிறேன், ஈமான் என்பது உள்ள சம்பந்தப்பட்டது, என் உள்ளத்துல என்ன நம்பிக்கை இருக்கிறது நீங்க எப்படி முடிவு பண்ணலாம். மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்களே, நீங்க என்ன அவருடைய உள்ளத்தை அஃலா ஷகத்த அன் கல்பிஹி ஹத்தா தஅலம அகாலஹா அம்லா, சிலசம் கேட்டாங்க ஒரு சஹாபி இடத்துல, அல்லாஹ்வின் தூதரே போர்க்களத்துல வந்து அவர் லாயில இல்லாத சொன்னாரு, ஆனா அவர் வாளுக்கு பயந்து அவர் லாயில இல்லாத சொல்லிருக்கணும், அதனாலதான் வெட்டிட்டேன். சிலசம் திருப்பி கேட்டாங்களா, வாளுக்கு பயந்து வெட்டிட்டேன் சொன்னதாங்க வெட்டிட்டீங்களா, அவர் உள்ளத்துல வாளுக்கு பயந்து தான் அதை சொன்னாரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா, அஃலா ஷகத்தான் கல்பிஹி ஹத்தா தஅலம அகாலஹா அம்லா, அவர் உள்ளத்தை நீங்கள் பிளந்து பார்த்து இந்த அர்த்தத்தில் தான் இவர் சொன்னார் அல்லது சொல்லவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்களா. சலசம் கேட்டாங்க முஸ்லீம்ல வருதே, அங்க எங்க நம்பிக்கை முடிவு பண்ணது நீங்க யாரும் கேக்குற, உங்க கொள்கைய உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க. அதாவது அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹில் துனூபி ஆரம்பிச்சு வச்சாங்க, அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹில் துனூபி, பாவங்களை அழித்தொழிக்கும் நாயகமே உங்கள் மீது சலாம், நாங்க சொல்லுவோம் சொல்லுவோம் இன்னும் சொல்லுவோம் மரணிக்கிற வரைக்கும் சொல்லுவோம், அந்த சமூகத்தை உருவாக்குவோம், அதுதான் எங்க கொள்கையை எங்கள் நாட்டின் நிரம்பெல்லாம் அதுதான் ஓடுகிறது, பதிவு செய்வோம், எந்த நம்பிக்கையில நாங்க சொல்கிறோம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இல்லை இல்லை, அந்த நம்பிக்கை சொல்லிக்கிட்டே இருங்க, வீடியோல பதிவாகிக்கிட்டே இருங்க, வீடியோ நீங்க போட்டு பாத்துக்கோங்க, ஆ ஒண்ணு அந்த வீடியோ பூச்சாட்டா கட்டக்கூடாது. சரி, அஸ்ஸலாமு அலைக்கு யா மாஹில் துனூ, பாவங்களை அழித்தொழித்த நாயகமே சொல்லுவோம், சிறுக்கை அழித்தார்கள், குஃப்ரை அழித்தார்கள், வட்டியை அழித்தார்கள், கொலை கொள்ளை அழித்தார்கள், எத்தனை எத்தனை பாவங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலிருந்து அழித்தார்கள், ஆனால் மாஹி நான் பாவங்களை அழிக்க வந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில முஸ்லிம்ல முஸ்லிம் ஷரீஃப்ல புகாரியில எத்தனை இடங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்லுவோம். நீங்க எத்தனை தான் நாங்கள் ஆதாரம் வச்சாலும் இவங்க சொல்றாங்க இவர்கள் ஆதாரம் கொடுத்தால் ஏற்க மாட்டார்கள், ஏதோ அப்படி இவங்க ஏத்து ஏத்து அப்படி பதிவு செஞ்சிருப்பார் மாதிரி கிடைக்குது, எவ்வளவு கொடுக்குறோம் அப்படி ஏத்து கொடுத்துட்டாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் யா மாஹி துனூபி சொல்லலாம் சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க இவங்க சொல்ல மாட்டியா, இவன் இவர் என்னமோ அப்படி ஏத்துக்கிற மாதிரியும் இவர்கள் எல்லாம் ஏத்துக்க மாட்டார்கள் உண்மையை, இவரெல்லாம் சத்தியத்தை ஏற்க மாட்டார்கள், இவரெல்லாம் ஹதீஸ் ஏற்க மாட்டார்கள், யார் ஹதீஸ் ஏற்க மாட்டா, யார் ஏற்க மாட்டா கேட்கிறேன், தெளிவா நாங்க பதிவு செய்யறோம் ஒண்ணு, ரெண்டாவது நாங்க நல்ல கவனிங்க, பாவங்களை அழித்தொழித்த நாயகமே உங்கள் மீது சலாம், சிறுக்குன்னு நாங்க குஃபுருன்னு நாங்க, அவங்க என்ன எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா தௌஹீத் ஜமாத் இருக்கிறதே 1980களிலிருந்து அவங்க சில பாவங்கள்லாம் பட்டியல் எடுக்கிறார்கள், சில பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டுட்டு 1980களிலிருந்து இதற்கு எதிராக போர் பிரகடனம் செய்து படை வீரர்களாக செயல்பட்டு என்னடா செயல்பட்டாங்க, அக்னி ஆற்றை கடந்துட்டாங்க, அக்னி ஆற்றை கடந்து என்ன பண்ணாங்க அந்த தீமைகளை ஒழித்து கொண்டு இருக்கிறார்கள், அப்பா இவங்களெல்லாம் பாவங்களை ஒழித்தவர்கள், இவங்களை பார்த்து சொல்லலாம், இவங்களை பார்த்து சொல்லலாம், எங்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக யா மாஹில் துனூ சொன்னா அது ஷிர்க், டிஎன்டிஜே கூட்டத்தை பார்த்து சொன்னா அது தௌஹீத், இந்த தௌஹீத் எங்களுக்கு வேண்டாம், நீங்க சொல்ற சொர்க்கம் எங்களுக்கு வேண்டாம், தஜ்ஜால் சொல்லுவாங்க கியாமத்து நாள்ல வந்து இதுதான் சொர்க்கம் இதுதான் நரகம், நீங்க சொல்ற சொர்க்கம் அந்த சொர்க்கம், நீங்க சொல்ற நரகம் அந்த நரகம், எங்கள் பெருமான சங்கதாசை பார்த்து அஸ்ஸலாமு அலைக யா மாஹி துனூபி சொன்னா ஷிர்க்ங்கறீங்க, உங்களை பார்த்தா பாவங்களை அழித்து டிஎன்டிஜி சொல்லுங்கப்பா சொல்லுங்கப்பா, அது தௌஹீத், ஏன் தௌஹீத் ஜமாத்துலே திருப்போம் நாடி நரம்பெல்லாம் தௌஹீத் மூச்சு தௌஹீத், என்ன தௌஹீத் கேக்குறேன். அடுத்து என்ன, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக்க ஒழிச்சாங்க பாவங்களை ஒழிச்சாங்க மாஹி துனூபின்னு சொன்னோம், இவங்க கடந்த ஜனவரி 31, 2016 திருச்சியிலே சிறுக்கொழிப்பு மாநாடு நடத்தினார்கள், அது போட்டு வராங்க, சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரத்தை எவ்வித காலதாமதமும் இல்லாமல் தொடர்ந்து துரிதமாக தொய்வில்லாமல் கடந்து ஆற்று கடமையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும்,
சிர்க்கு அழிக்கிறதுக்காண்டி அந்த மாநாட்டுக்கு பேரே சிர்க்கு ஒழிப்பு அழிப்பு மாநாடு. எங்கள் பெருமானரை பார்த்து பாவங்களை அழிப்பவர் சொன்னா சிர்க்கு, சிர்க்கை அழிக்கும் மாநாடுன்னு உங்க பேர் வச்சிருவாங்களா, அது தௌஹீத். பாவங்களை அழிக்கக்கூடியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கூறக்கூடாது, இவ்வாறு கூறுவது நபியவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக்குவதாகும் என்று கூறிட்டு வந்தாங்கல்ல. கூறி வந்தவங்க என்ன சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தூது பணியில் நன்மையை மட்டும் ஏவவில்லை, மாறாக சமுதாயத்தில் நிலவியிருந்த அனைத்து தீமைகளையும் தடுத்து ஒழிக்க பாடுபட்டார்கள். இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க, அவற்றை சமுதாயத்திலிருந்து அகற்றியும் காட்டினார்கள். இத நீங்க சொன்னா தௌஹீது, அதே விஷயத்த நாங்க சொன்னா மொத்தம் எப்படிப்பா சிறுக்கு வந்துச்சு. இதத்தான நாங்க சொல்றோம், பாவங்களை அழித்தொழித்த நாயகமே, சிறுக்கை ஒழித்தவர்கள் தாங்கள் என்றோ, குஃபரை அழித்தவர்கள் தாங்கள் என்றோ, வட்டியை ஒழித்தவர்கள் தாங்கள் என்றோ, விபச்சாரத்தை ஒழித்தவர்கள் தாங்கள் என்றோ, கொலை கொள்ளையை ஒழித்தவர்கள் தாங்கள் என்றோ, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒட்டு மொத்தமா அது தனு பாவங்கள். நபி அவர்கள் எந்தெந்த பாவங்களை அழித்தார்களோ ஒழித்தார்களோ அதை எல்லாம் நாங்கள் வட்டுருக்கமாக சொல்லி கவி நடையில் பெருமானாரை புகழ்ந்தா அந்த புகழ் வந்து உங்களுக்கு அப்படியே தௌஹீது. நீங்க சொன்னா தௌஹீது, இதுதான் நாங்க எந்த நம்பிக்கையில் சொல்கிறோம் என்பதை நாங்க தான் சொல்லணும். இப்போ சொல்றேன், கஃபீர் அன்னைக்கு பதில் சொல்லலையே, சொல்லுவோம். நீங்க என்னென்ன செஞ்சீங்க என்பது நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் மாஹி துணிப்பை சொல்லிருக்கீங்க, அதையே நான் சேர்த்து சொல்லணும்ல. கொடுக்க பத்து நிமிஷத்துல 12 நிமிஷத்துல அதை சொல்லி இதை சொல்லணும், ஒவ்வொன்றையும் சொல்லாம போறதுக்கு இல்ல. உலகத்திலே ஒரு மனிதனுடைய குறை ஒருவன் மறைப்பானையானால் கியாமத்து நாளில் அவனுடைய குறையை அல்லாஹ் மறைப்பான் என்று பெருமானா சல்லாஹு சொன்ன செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதே, இது கருத்துல ஏராளமா இருக்கிறது. பிறர் குறையை மறைக்க வேண்டும் என்று சொன்ன பெருமானார் அந்த குறை அவர்களிடத்தில் இல்லை என்று சொல்ல போகிறீர்களா? நாங்கள் இருக்கிறது என்று நம்புகிறோம். அந்த சத்தாருல் மசாவி ஓமுகீலுல் ஆசராத், குறைகளை மன்னிக்கக்கூடிய மாணவி தாங்கள் என்றோ சொல்லுவோம், உயிர் மூச்சு போற வரைக்கும் சொல்லுவோம். உங்களை மாதிரி எத்தனை கூட்டம் வந்து இதை சிறுக்கு சிறுக்குன்னு சொன்னாலும் சிறுக்கு இல்லை என்பதை தகர்த்து எரிந்து விட்டு சொல்லுவோம். அப்படி சொல்லி எங்கள் மூச்சு செல்ல வேண்டும், நாங்கள் எங்கள் உயிர் பிரிய வேண்டும் என்கிற ஆவலோடு சொல்லுவோம். நூல்களிலே ஒரு முஸ்லிமனுடைய குறையை சருகுதலை மன்னித்து கண்டுகொள்ளாமல் விட்டால் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் மன்னிப்பா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. முகீலுல் ஆசராத், குறைகளை சருகுதலை மன்னித்து கண்டுகொள்ளாமல் விடும் மாணவியே, நாயகமே. இப்படி எங்கள் நபியை பார்த்து நாங்கள் சொல்லும் போது இது சிறுக்குண்டு சொல்றது ஒரு மூமினா. நீங்க எங்களுக்கு ஈமான் பாடம் நடத்துறிய, நீங்களுக்கு சிறுக்கு பாடம் நடத்துறிய. வேத நோம்பில் மூபிக்காத், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்களை மன்னிப்பவர்கள் நீங்கள் அதில் இருக்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக்கை ஒழிக்கலையா, குஃபரை ஒழிக்கலையா, நாங்கள் இல்லைன்னு சொன்னோமா? அதுதான் செஞ்சாங்கன்னு சொல்லி தான் வாதத்தை பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்கள் அந்த நம்பிக்கையில் சொல்லவில்லை என்று எங்க நம்பிக்கையில சொல்ல, உங்க 3 வரிகள் அப்படி இருக்கு, கஃபிரு அன்னி ரூபி, என்னுடைய பாவங்களை எங்களுடைய பாவங்களை மன்னிங்க அப்படின்னு அதுல இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய காலத்து சிறுக்கு ஒழித்தாங்க, அதை ஒழித்தாங்கன்னு அந்த கருத்துல நீங்க பயன்படுத்தல. நீங்க உலகெல்லாம் பாவங்களை மன்னிப்பதுனால என்னுடைய பாவங்களையும் நீங்கள் மன்னியுங்கள் அப்படிதான் அந்த இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, உங்க நம்பிக்கை, நாங்க நம்பிக்கைன்னு சொல்றோம், ஆதாரத்தோட சொல்றோம், அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா. உள்ளத்தை நீ புலந்து பார்த்தாயே, அதை பார்த்தாயே, கேட்கிற கேள்விக்கு சொல்லாம என்னென்ன கதைகளுக்கு எங்க கையெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. சிறுக்கு ஒழிப்பு மாநாடு நடத்தினாங்க, நீங்க சொல்லலாம் தூதர்களை சொல்லக்கூடாது, யார் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ் சிறுக்கு தான் ஒழிச்சாங்க, குஃப்ர தான் ஒழிச்சாங்க. நாங்க சிறுக்கு ஒழிப்பு மாநாடு சிறுக்கு ஒழிப்பதற்காக நிறைய பயான்களை செஞ்சிருக்கோம், ஏற்பாடுகளை செஞ்சிருக்கோம், அதை சொல்றோம். அதை சொன்னதுக்காக வேண்டி ஏன் பாவங்களை எல்லாம் மன்னிங்க எங்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொன்னோமா? அப்படி பாட்டு படிக்க சொன்னோமா? டிஎன்டி இருக்கக்கூடியவர்களே எங்க பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறாங்க வாங்கன்னு சொன்னோமா? சொல்ல சொல்லி இருக்கிறோமா?
அப்படி சொல்ல கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற நீங்க சொல்லி கொண்டிருக்கிறீர்கள் அதனால கேட்ட கேள்விகள் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்விதான் இதுலயே என்ன ஓடிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அடுத்து உள்ளவங்க எல்லாம் வைக்கும் பொழுது இன்னும் எந்த அளவுக்கு போவார்கள் என்று தெரியும் இவர்களுடைய நம்பிக்கை இதுதானா இல்லையா என்பதும் வெட்ட வெளிச்சமா உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யும் வெளியாகும் அன்பிற்குரிய சகோதரர்களே வந்து எந்த அளவுக்கு ஷிர்கை செய்கிறார்கள் இணைவைப்பு பாவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் அதை அவருடைய உள்ளங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதை இங்கே நாம் தெளிவா பார்த்து வர்றோம் உள்ளங்கள் உள்ளத்தை புலந்து பார்க்கல அவங்க வெளியில பேசக்கூடிய பேச்சு இங்கே பேசக்கூடிய பேச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய முற்பட்ட பெண்ணை ரசூலுல்லாஹ் மன்னித்தார்கள் ரசூலுல்லாஹ் மன்னிக்க கூடிய மாணவியே அப்படி பேசுறதால நபியை மதித்ததாக ஆகிவிடாது நீங்கள் இந்த மௌலிதில் மிகப்பெரிய இணைவைப்பு பாவத்தை செய்கிறீர்கள் இது மிகப்பெரிய இணைவைப்பு என்பதை நாங்கள் என்ன கேள்வியை கேட்க அதை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி நபிகள் நாயகத்தை நம்புகிறீர்கள் நபிகள் நாயகம் நாம் தொழாவிட்டால் நபிகள் நாயகத்திடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நீங்கள் பேசியிருக்கிறீர்கள் இங்க வந்து அப்படி கேட்ட சிறுக்கு ஒத்துக்கிட்டீங்க ரசூல்லாவே விபச்சாரம் பண்ண ரசூல்லா மன்னிப்பாங்க நாங்க சொல்றோமா நாங்க தொழாட்ட ரசூல்லா மன்னிப்பாங்க நாங்க சொல்றோமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு அப்ப அவரே ஒத்துக்கிட்டாரு உடனே தொழாம இருக்கிறான் நபிகள் நாயகமே நான் தொலைவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் அப்படி கேட்டால் இணை வைப்பு என்பதை அவர்கள் ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் அந்த கேள்வியை கேட்கிறாங்க விபச்சாரம் செஞ்சா விபச்சாரம் செஞ்ச ரசூல்லா மன்னிப்போம் நாங்க இதை சொன்னோம் சொல்றாங்க நபிகள் நாயகம் தெளிவாக சொன்னார்கள் அனல் மாஹி நான் அழிப்பவன் மாஹி துரூப் சொல்லல அனல் மாஹி நான் அழிப்பவன் எப்படி யம்ஹுல்லாஹு பி அல்ஹதாயா என் மூலம் அல்லாஹ் பாவங்களை அழிக்கிறான் நீ ஹதீஸ்லயே பொய்யா யார்த்த வைக்கிறீங்க பாவங்களை என் மூலம் அல்லாஹ் அழிக்கிறான் அதனால் நான் மாஹி நபிகள் நாயகம் சொன்னாங்க அந்த வார்த்தையை உங்களுக்கு ஏன் துண்டாடுது ஷிர்கை நியாயப்படுத்தானே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை ஒழிக்கவில்லையா வட்டியை ஒழிப்பதற்கு பாடுபட்டார்கள் வட்டி பாவம் என்று அல்லாஹ்வுடைய இறை செய்தி எடுத்து சொன்னார்கள் ஆனால் நீங்கள் அப்படியே மௌலவி சொல்கிறீர்கள் மௌலவி ஓதக்கூடியவர்கள் நபிகள் நாயகமே நீங்கள் வட்டியை ஒழிக்க பாடுபட்டீர்கள் அப்படியே சொல்றீங்க நபிகள் நாயகமே நீங்கள் குறையை மறைக்கக்கூடியவர்கள் கஃபீரோ அன்னீர் ரூபி ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்க என்னை மன்னித்து விடுங்கள் என்று மௌலவி ஓதக்கூடிய நீங்கள் கேட்கிறீர்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு மௌலவி ஓதக்கூடிய ஒருவன் ஒரு பெரும்பாவத்தை செய்துவிட்டால் நபிகள் நாயகமே என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டால் அவன் மன்னிப்பாக அப்படித்தானே மௌலவி ஓதுகிறீர்கள் ரப்புனா மாஹி எங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடியவன் நீங்கள் தான் அப்படி சொல்றீங்களே எந்த அர்த்தத்தில் சொல்றீங்க இன்னி மின் அஸ்ரஃபி அஸ்தகீரு மௌலவி ஓதக்கூடிய சொல்றாங்க வா முக்கிது அஸ்ரத் குறைகளை மன்னிக்கக்கூடியவரே நபிகள் நாயகம் குறைகளை மன்னிக்கவில்லையா நபிகள் நாயகம் குறைகளை மன்னித்தார்கள் நீ அந்த எண்ணத்திலே ஓடுகிறீர்கள் உங்கள் மௌலவி வழி சொல்கிறது என்னுடைய பாவங்களுக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் உட்கார்ந்துக்கிட்டு நீங்க மௌலவி ஓதக்கூடியவர்கள் நபிகள் நாயகமே ஏன் பாவத்தை மன்னிச்சிருங்க ஏன் பாவத்துக்கு நான் மன்னிப்பு கோருகிறேன் என்று கேட்கிறீங்களா எந்த இதுதான் இணைவைப்புங்கிறோம் சிறுகுழி மாணவர் நடத்தி சிறுக்கை ஒழிக்க பாடுபட வேண்டும் என்று சொல்வது இணைவைப்பல்ல கஃபிரு அன்னி துனூபி என்று சொல்லவா சிறுக்கை ஒழுக்க வந்த நபிகள் நாயகத்தை அல்லாவிடம் தான் கேட்க வேண்டும் அல்லாவின்றி மன்னிப்பவன் யார் என்று சொன்ன இந்த தௌஹீதை இந்த மோடு உடைத்ததா இல்லையா இதை இணை வணக்கம் அல்ல
இதை ஓதினால் நிரந்தர நரகம் என்று சொல்கிறோம். அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ் நபிகள் நாயகத்தை கட்டுப்படு என்று சொன்னான். நபிகள் நாயகத்தை கட்டுப்பட்டு நபிகள் நாயகத்தை புகழ்ந்தால் அது வணக்கமா அல்லாஹ்வுக்கு இது கட்டுப்பாடு இல்லைங்கிறோம். நீங்க புரிய மாட்டேங்கிறீங்க. இந்த மௌலூத் என்பது அல்லாஹ் சொன்னதற்கும் நபிகள் நாயகம் சொன்னதற்கும் கட்டுப்படுவதல்ல. இது இஸ்லாத்துடைய அடிப்படையை குளிரோடு புதைக்கக்கூடியது. இந்த மௌலூத்ல வந்து ஏராளமான இணை வைப்பு பொய்கள் கட்டுக்கதைகள் நிறைந்திருக்கிறது. நீங்க ஒண்ணுக்கே எப்படி பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுகிறீர்கள், எப்படியெல்லாம் நீங்கள் மாறி மாறி பேசுகிறீர்கள், வெளியே ஒன்று சொல்லிவிட்டு அப்படியா சொல்லணும் என்று இங்கே வந்து கேட்கிறீர்கள், நீங்க இணை வைப்பை எப்படியெல்லாம் நியாயப்படுத்துகிறீர்கள். இது மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நாடினால்தான் தவறை பாதிக்கக்கூடியவர்கள் உள்ள மாறுதான். ஆனால் மக்கள் புரிய வேண்டும், இவர்கள் வெளியில் எப்படியெல்லாம் பேசுகிறார்கள், உள்ளே வந்து எப்படி மாற்றி பேசுகிறார்கள். எங்க உள்ளதை பிறந்து பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்க நாம தொழாட்டா நபியார் நாயக்கை மன்னிப்பு கேட்கணும், நபியார் நாயக் மன்னிப்பாங்க வெளியே பேசுறீங்களா? ஐஸ்வர்க்கு தெளிவான இணை வைப்பு என்று இங்கே ஒத்துக்கொண்டிருக்கிறே. இங்கே வந்து நான் எங்களுடைய கொள்கையை நீங்கள் தீர்மானிப்பீர்களா? உங்கள் கொள்கையை உங்கள் பேச்சுக்களை வைத்து நாங்கள் தீர்மானிக்கிறோம். நீங்கள் பகிரங்கமான இணை வைப்பு காரியத்தை தான் செய்கிறீர்கள் என்று. அடுத்ததாக இவங்க கேட்கிறாங்க, எங்க உள்ளத்தை நீங்க புலந்து பாத்தீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. புத்தகத்துல அதைதானே எழுதி வச்சிருக்கிறீங்க, உங்க உள்ளத்தை எல்லாம் புலந்து பார்க்க தேவையில்லை. உங்க நீங்க எதை வணக்கமா பாக்குறீங்களோ, எதை புனிதமா கருதுறீங்களோ, அந்த புத்தகத்துல அதைதானே எழுதி வச்சிருக்கிறீங்க. யாமன் தமாதா வஜித்தரம், இதை எத்தனை வாட்டி சொல்லிட்டோம். ஒண்ணுக்காவது வாய் திறந்தாங்களா பாத்தீங்களா? எதுக்காவது ஒண்ணுக்காவது பதில் சொன்னாங்களா? ஒரு வாதத்துக்கும் பதில் சொல்லாம, ஒரு வரைக்கும் பதில் சொல்லாம, சம்பந்தம் இல்லாத பேச்சுக்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாமன் தமாதா வஜித்தரம், குற்றம் குடித்து விட்டவனே, தவறில் நீடித்திருப்பவனே, தூப் நீ தௌபாசை, வழத்தறி நீ உன் பாவத்தை ஒப்புக்கொள், வர்ஜுல் கரம் நபியின் கொடையை எதிர்பார், வலுல் ஒதுங்கு சரணடைந்து விடு. இதெல்லாம் யார் இடத்துல? பிமன் ஹல்லல் ஹரம், ஹரமில யார் தங்கி இருக்கிறார்களோ அந்த நபி இடத்துல, நபி இடத்துல போய் நீ பாவம் செஞ்சிட்டியா தௌபாசை, நபி இடத்துல போய் உன் பாவத்தை ஒத்துக்கொள்ளு, நபி இடத்துல போய் இந்த மன்னிப்பை எதிர்பாரு. இதை எழுதி வச்சிருக்கீங்களே, இதை கேட்டா உள்ளத்தை புலந்து பாத்தீங்களா? எழுதி வச்சதால தானே கேக்குறோம், வெளிப்படையா எழுதி வச்சிருக்கீங்க. எழுதி வச்சதை கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம சம்பந்தம் இல்லாத மற்ற வழிகளுக்கு போயிட்டு நீங்கள் தான் இந்த மௌலூத் என்கின்ற நீங்க எதை வணக்கமாக கருதுகிறீர்களோ அதை எப்படியாவது முத்து கொடுக்கணும்னு பாக்குறீங்க. வெளியில ஒண்ணு பேசுறீங்க, இங்க வந்து வேற ஒன்று பேசுறீங்க. உங்களுடைய நம்பிக்கை இந்த மௌலித வரிகளின் மூலமாக எட்டு வெளிச்சமாக்குறது. மௌலித வரிகளை அவர்தான் எழுதி வச்சிருக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னீங்களா? எங்க உள்ளத்தை புலந்து பாத்தீங்களான்னு கேட்டீங்களே, பெரிய பயன் பண்ணீங்களே, என்னென்னவோ பேசுனீங்களே. நீங்க யாமன் தமதா வச்சுத்தரம் தும், இந்த வாசகத்துக்கு பதில் சொன்னீங்களா? கஃபீரோ அண்ணி துனூபி, என்னுடைய பாவங்களை மாணவியே நீங்கள் மன்னியுங்கள் என்று எழுதி வச்சிருக்கிறீங்களே, அதுக்கு பதில் சொன்னீங்களா? இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம நீங்களாக எதாவது விளக்கம் கொடுக்கறீங்க, கேட்ட உள்ளத்தை பொழுது பாத்தீங்களான்னு கேக்குறீங்க. எழுதி வச்சதுக்கு தான் நாம கேட்கிறோம், அதுக்கு ஒரு பதில கூட இவங்க சொல்லாம தப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றி மாற்றி பேசுகிறார்கள், அவர்கள் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறார்கள். எப்படியாவது இதை நிலைநாட்ட வேண்டும், தங்களுடைய இந்த மௌலூத் பாடல்களை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்று மாற்றி மாற்றி பேசி முட்டு கொடுத்து திக்கி திணறி தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். பதில் சொல்லாமல் விழிப்பிதுங்கி கொண்டிருக்கிறார்கள். கஃபீரு அன்னி குனூபி, என்னுடைய பாவங்களை மாணவியே நீங்கள் பண்ணீங்கள், பதில் சொல்லல, கேட்டோமா இல்லையா? மற்ற வழிகளிலேயும் அழித்தொழிக்கின்ற பாவங்களை மன்னிக்க கூடியவர். இதையெல்லாம் கேட்டா நீங்க சிற்கொழிப்பு மாநாடுன்னு எழுதுனீங்க, நீங்க சிற்க ஒழிப்பீங்க, ரசூலா எழுக்க கூடாதா? நபிகள் நாயகம் பிரச்சாரத்தின் மூலமாக சிற்க ஒழித்தாங்க, நாங்கள் பிரச்சாரத்தின் மூலமாக சிர்கை. உங்கள் நீங்கள் எதை, நீங்கள் எந்த கொள்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சிர்கைக்கு நாங்கள் சம்மட்டியடி கொடுத்தோம். அதை பத்தியா இங்க பேச்சு? பிரச்சாரத்தின் மூலமாக அழித்ததை பத்தியா பேச்சு? ஒருத்தவன் குற்றம் புரிந்து விட்டால் தன்னுடைய பாவங்களை இறைவனிடத்துல எப்படி கையேந்தி மன்னிப்பு கேட்பானோ அது மாதிரி நீங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறீங்கன்னு சொல்றோம்.